அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஆறுமுக நயினார் சன்னதியில் லட்சார்ச்சனை மற்றும் புஷ்பாஞ்சலி சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஆறுமுக நயினார் சன்னதியில் லட்சார்ச்சனை மற்றும் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இந்த வருடத்திற்கான லட்சார்ச்சனை கடந்த அமாவாசை அன்று தொடங்கி பௌர்ணமி திதியில் முடிவடைந்தது. இதற்காக நாள்தோறும் காலையில் கும்பம் வைத்து ஹோமம் நடைபெற்று மாலையில் லட்சார்ச்சனை நடைபெற்றது. லட்சார்ச்சனையில் மார்க்கண்டேய சகசர நாமம் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. நிறைவு நாளன்று புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இதற்காக மாலையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக நயினாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து துளசி, மல்லி, ரோஸ், அரளி, வில்வம் போன்ற வாசனை பூக்களால் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. ஆறு முகங்களுக்கும் ஆறு சிவாச்சாரியர்களால் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. வேத விற்பனர்களால் 1008 கந்த நாமவழி, சதுர்வேத பாராயணம், மந்திர புஷ்பம் கூறப்பட்டது. நிறைவாக ஆறு முகங்களுக்கும் ஆறு வகை பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்யப்பட்டு ஆறு முகங்களுக்கும் பஞ்சத்தட்டு தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பெருமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆறுமுக பெருமான் புஷ்பாஞ்சலி கண்டு வணங்கி சென்றனர். ஆ